எல்லாருக்கும் வணக்கம். கடல் சார்ந்த படமாக இருக்கிறதுனால தான் அறிவிப்பாளரை கூட இலங்கையிலேருந்து பிடிச்சிட்டு வந்துட்டாங்க போல தெரியுது. அவரோட தமிழ் வந்து அலையை விட அதிகமாக அடிக்குது. அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த படத்தோட இதுக்கு முன்னாடி இந்த படத்தில் இருக்க தயாரிப்பாளர்களை பற்றி எனக்கு நான் சொல்லணும். எனக்கு ஒரு வகையில் உறவினர்களும் கூட. எனக்கு நம்ம சிறு தயாரிப்பாளர்களோட தலைவராக இருக்க சி வி குமார் தான் எனக்கு வந்து அறிமுகப்படுத்தி வச்சார் முருகனை. ஏஆர் முருகனுக்கும் ஜவஹர் பழனியப்பனுக்கும் என்னுடைய முதல் பாராட்டுக்கள். ஏன்னா இந்த சிறு படங்கள் மூலமாக உயிர் பெற கலைஞர்கள் தான் பின்னாடி வந்து பெரிய ஆலம்பரமாக தமிழ் சினிமாவில் வேரூன்றி இருக்காங்க. அது மாதிரி இது மாதிரி புது தயாரிப்பாளர்கள்னால் அந்த மாதிரியான முயற்சிகளை எடுக்கிறாங்க. இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் எடுக்கப்பட்ட மிக முக்கியமான நல்ல படங்கள் எல்லாமே சினிமா என்னன்னு தெரியாமல் வந்த புது தயாரிப்பாளர்களால் எடுக்கப்பட்டிருக்கு. சேதுன்னு ஒரு படமாக இருக்கட்டும், இப்படி எடுக்கப்பட்ட நல்ல படங்கள் எல்லாமே ஒரு புது தயாரிப்பாளரால், அதாவது சினிமா வியாபாரமே என்னன்னு தெரியாமல் வந்த ஒரு புது தயாரிப்பாளரால் எடுக்கப்பட்ட படங்கள் தான். அவங்க பின்னாடி பெரிய தயாரிப்பாளர்களாக மாறியிருக்காங்க. அந்த வகையில் ஏஆர் முருகனும் ஜவஹர் பழனியப்பனும் இந்த படத்தின் மூலமாக தமிழில் தலை சிறந்த ஒரு தயாரிப்பாளர்களாக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. நான் ரஞ்சித் பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். அந்த பையனை எனக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க, ஆனால் அவனை அப்படி தான் கூப்பிடுவேன். பட் ஆனால் என்னை ஃபோன் பண்ணி இன்வைட் பண்ணவே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் ஆனால் ஆல் தி பெஸ்ட் ரஞ்சித், நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியும். உன்னோட ஹார்ட் ஒர்க் தான் இன்னைக்கு உன்னை இங்கே உட்கார வச்சிருக்கு. நான் ரொம்ப உரிமையாக வா ஃபோன் பேசுகிறேன், ஏன்னா எனக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க. உங்கள் ஃபேமிலிக்கு அப்புறமா உனக்கு அப்புறம் யார் க்ளோஸோ அவங்க எல்லாருக்கு அப்புறமாவும் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல நானும் ஒருத்தி. ஸோ ஆல் தி பெஸ்ட். அண்ட் இந்த படத்தோட டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். என்னோட அழைப்பு ஏற்று நிறைய வேலைக்கு மத்தியில் வந்த இமான் சாருக்கு ரொம்ப நன்றி. படம் டோட்டல் டீம் எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாடல்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க, எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. உங்களுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கி வந்து புதியவர்களை என்கரேஜ் பண்ணுறீங்க. இது மாதிரி உங்களுடைய வரவுகள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி நிறைய முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் இதே மாதிரி செஞ்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் வர்றது ஒரு புதிய ஹீரோக்களுக்கு புது டீமுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. நீங்கள் வர்றது ஒரு மீடியா அட்ராக்ஷனை கொடுக்குது, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ விஜய் சேதுபதி சார். என்னை வந்து பேசுவதற்கு அழைத்தார்கள். அடிப்படையில் நான் இத்துறையை சார்ந்தவளே அல்ல, நான் கல்வித்துறையை சார்ந்தவள், ஒரு பேராசிரியை. விருப்ப அழைப்பின் பேரில், திரு முருகன் அவர்களுடைய மணிகனுடைய விருப்ப அழைப்பின் பேரில் நான் இங்கே வந்திருக்கிறேன். இங்கே பேசியவர்களெல்லாம் கூறினார்கள், ஒரு படம் எடுப்பது என்பது எவ்வளவு சிரமமான வேலை, எவ்வளவு வழிகளை தாங்குகிறது என்பதை அவர்கள் எல்லாம் கூறினார்கள். நாமெல்லாம் ஆடியன்ஸ் பார்த்துவிட்டு இந்த படம் நல்லா இல்லை, என்ன நடிப்பு, என்ன பாட்டு, எப்படி என்று நாம் மிக சுலபமாக கூறிவிட்டு சென்று விடுகிறோம். ஆனால் வழிகளை தாங்கி படங்களை எடுப்பது என்பது இங்கே அமர்ந்திருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லாரும் அதை விளக்கமாக கூறினார்கள். இந்த படம் வெற்றியாக அமைவதற்கு என்னுடைய ஆசீர்வாதமும் வாழ்த்துக்களும். நன்றி. All grace, glory, wisdom and thanksgiving goes to my Lord and Savior Jesus Christ. அலையே அலையே இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், மனதார வாழ்த்துக்கிறேன். ஏன்னா அந்த ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. த லீட் ரஞ்சித், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் டைரக்டர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். டோட்டல் க்ரூவுக்கு இங்கே வந்ததுக்கு மேலே முக்கியமான காரணம் வந்து இந்த படத்துடைய இசையமைப்பாளர் தீனா என்கிற தன்வி. நேர் தான் வந்து கார்டு கொடுத்தாரு, இந்த படத்துடைய ஆடியோ சிடி கொடுத்தாரு. அண்ட் அப்போ தான் பேர் பார்த்தேன். அது வரைக்கும் இத்தனை வருஷமாக அவர்கிட்ட நான் வந்து தீனா தீனா அப்படின்னு தான் வந்து கூப்பிட்டுருந்தேன். திடீர்னு தன்வின்னு வேற ஒரு பேர் சொன்னார். ஒரு நாளில் எப்படி நான் பேர்லாம் மாற்றி கூப்பிடுது அப்படின்னு சொன்னேன். அண்ட் நிறைய வருடங்கள் என்னுடைய நிறைய திரைப்படங்களுக்கு வந்து ஒரு கீபோர்ட் ப்ரோக்ராமராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இதில் வந்து ஒரு இசையமைப்பாளராக அடி எடுத்து வைக்கிறாரு. ஆக்சுவலாக இது நான் வந்து இந்த ஒரு மேடை நிறைய நிறைய இயர்ஸ்க்கு முன்னாடியே நடக்க வேண்டியதாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா அதுக்குண்டான அனைத்து தகுதியும் உள்ளவர் அவர். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒரு இதாக ஒரு பிட் ஏதாவது கம்போஸ் பண்ணி கொடுத்துட்டு அவர் வந்து ப்ரோக்ராம் பண்ணி அதை நான் ஹெட்ஃபோன்ஸில் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவருடைய அவர் வந்து செய்கிற விஷயங்கள். அது நான் நிறைய டைம் அவர்கிட்டே சொல்லியிருக்கேன், ஒரு மியூசிக் டைரக்ஷன் பண்ணுங்கள், சீக்கிரம் பண்ணுங்கள், ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குது, பண்ணுங்கள் பண்ணுங்கள் அப்படின்ட்டு.
and po right project mulaiyama avaru launch aayirukadunnu romba romba sandosham and netha acd kudutaru and the songs ella ketunga of course ithana varsham avaroda na vandu travel aaren but avaru oru nalla singer nu enakku theriyama pochu netha cd ketal oru paattu paadirundaru romba romba alaga paadirundaru so the total crew ku இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமையணும் நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக இந்த சாங் ஸ்டைலில் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கேன். நான் படமே பார்த்துட்டேன். ஒரு பிரமாதமான படம் இது. இந்த படம் சொல்லப்பட்ட விதம் இந்த கதை போகிற விதம் ரொம்ப அழகாக இருந்தது. ரஞ்சித்தின் நண்பர் அவருக்காக தான் இந்த படத்தை பார்த்து சும்மா ஒரு ஒப்பீனியனுக்காக தான் பார்த்தேன். பட் வெரி இம்ப்ரெசிவ் ஃபிலிம் அண்ட் முக்கியமாக இந்த ட்ரெயிலர்லேயே ஆல்மோஸ்ட் கதையை சொல்லிட்டாங்க. அந்த அதுதான் கதை ஆக்சுவலாக. அது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டது. அண்ட் இந்த படத்தில் நடித்த அத்தனை பேரும் ரஞ்சித்தாக இருக்கட்டும் அந்த ஹீரோனாக இருக்கட்டும் அந்த அன்பன் ஒரு பையன் நடிச்சிருக்கேன் அவனாக இருக்கட்டும் ஓவராலாக எல்லாருமே அந்த மீட்டரில் அதை மீறி யாரும் நடிக்கல ஓவர் ஆக்ட் பண்ணவும் இல்லை அந்த சீனுக்கு என்ன ஆக்ட் பண்ணமோ அதை சரியாக பண்ணியிருந்தாங்க அண்ட் படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா பேக்ரவுண்ட்ஸ்க்கு ஒரு சீனை அதை எவ்வளோ தூரம் அனாக்ட் பண்ணணும் அதை அழகாக பண்ணியிருந்தார் அந்த தன்விகனுடைய வாழ்த்துக்கள் நான் படம் பார்த்து முடிச்சோன்னே சொன்னேன் அவரோட பேக்ரவுண்ட்ஸ்க்கு ஒரு அவ்வளோ அற்புதமாக இருந்தது அண்ட் கண்டிப்பாக இந்த அலைய அலைய வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு படமாக இருக்கும் நான் ரொம்ப ரசித்து பார்த்த படம் அந்த படத்தில் நினச்ச எல்லாருக்கும் சரி அண்ட் முக்கியமாக இந்த மாதிரி ஒரு படத்தை தயாரிக்க முன்னு அந்த தயாரிப்பாளருக்கும் சரி என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி படத்திலே பார்க்கும்போது பெரிய உருவமாக தெரிந்தது நேரிலே பார்க்கும்போது இதை சொல்லும்போது யாரும் தவறாக எடுத்துவிடக்கூடாது நாம் எம்ஜிஆர் அவர்களையும் சிவாஜி அவர்களையும் பார்க்கும்போது அவர்கள் படத்திலே பெரிதாக தெரிவார்கள் நேரிலே பார்க்கும்போது 5 அடி ஏழங்குலம் தான் ரெண்டு பேரும் அந்த மகத்தான வெற்றியை இவரும் அடைய வேண்டும் என்று மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன் காரணம் என்னவென்றால் அவருடைய முகத்திலே ஒரு கவர்ச்சி இருக்கிறது நடிக்கும்போது ரொம்ப லாபகமாக நடிக்கிறார் அதே போல் கதாநாயகியினுடைய முகத்திலே ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கிறது இந்த இடத்திலே ஒன்றை சொல்லிக்கொள்ள வேண்டும் இங்கே பேசுகின்ற போது யாரோ சொன்னார்கள் ஈழத்திலிருந்து வந்த சோகமுகம் போல் காட்சி அளித்தது என்று நானும் ஈழத்திலிருந்து வந்தவன் தான் சோகமுகம் எங்களுக்கு சொந்தம் அல்ல வீரமுகம் மட்டும்தான் எங்களுக்கு சொந்தம் காலை வணக்கம் முக்கியமாக எனக்கு முன்னாடி பேசிய விசய குகுநாதன் அவர்களும் சரி மற்ற நண்பர்கள் படத்தினுடைய பாடல்களையும் இசையும் கோரியோகிராஃபி லொக்கேஷன் டைரக்ஷன் எல்லாத்தையும் பற்றி பாராட்டும் போது நிச்சயமாக அவங்க பாராட்டியவர்கள் மேட நாகரிகத்துக்காக இல்லாமல் உண்மையை வந்து சொல்பவர்கள் நியாயமான விஷயத்தை பாராட்டுபவர்கள் என்ற காரணத்தினால் நான் சற்று தாமதமாக வந்ததுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அந்த அடிப்படையில் வந்து உண்மையிலே நான் இந்த படம் நிச்சயமாக நன்றாக வந்திருக்கும் நிச்சயம் வெற்றி பெறுன்றதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது எல்லாரும் சொல்வது போல் விஜய் சேதுபதி எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்கள் போயிருக்கும்போது பார்க்கும்போது அந்த நிகழ்ச்சியில் ஏதோ ஒரு லிங்க்கில் ஏதோ ஒன்றுன்னு சொல்லிட்டு அந்த எந்த ப்ரொடியூசர் என்ன தர பெரிய படங்களா சின்ன படங்களான்னு இல்லாமல் அந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ரொமோஷனுக்கு இன்றைக்கி ஒரு நடிகர் வருதுன்றது முன்னெல்லாம் கொஞ்சம் அரிதாக இருந்தது ஆனால் அவர் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பூஜைகள் நடக்கிறது இப்போது ரொம்ப கஷ்டம் இப்போ வெறும் ஆடியோ ரிலீஸ் தான் அதிகமாக இருக்குது ஆடியோ ரிலீஸில் பார்க்கும்போதெல்லாம் விஜய் சேதுபதி நான் கேட்பேன் அதை நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எங்கே நீ காணுமேன்னு நினச்சேன் எங்கேயோ ஒதுங்கியிருப்பார் அங்கே கூட ஒரு விளம்பரம் இல்லை படத்தில் எப்படி வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணிக்காமல் நடிக்கிறாரோ எனக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற ஆர்டிஸ்ட்னு சொன்னால் எனக்கு ரொம்ப அதாவது பர்ஃபார்மன்ஸ் சொல்கிற வந்து பிடிச்ச ஒரே ஒரு நடிகர்னு சொன்னால் விஜய் சேதுபதி அவருடைய படங்கள் எதுவாக இருந்தாலும் சமீபத்தில் எல்லா படங்களையும் நான் பார்த்துருக்கேன் பர்ஃபார்மன்ஸ் வந்து பர்ஃபெக்ஷன் டு தி கோர் அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் அவருடைய நல்ல மனசுக்கு இன்னும் மேல் மேல் வந்து வருவார் என்ற நம்பிக்கையில் அவர் மனமாற நான் பாராட்டுகிறேன் காரணம் சமீபத்தில் வந்து நான் இப்படி சந்தித்தது வந்து சில ஆடியோ ரிலீஸஸ்க்கு வந்து உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் வந்து யாராக இருந்தாலும் கூப்பிட்டாங்கன்னா முறையாக கூப்பிட்டாங்கன்னா அவர் வந்து அட்டன் பண்ணுறார் யார் என்னன்னு பழக்கம் இல்லைன்னா கூட பார்க்கறது இல்லை அதே மாதிரி என் நண்பர் சூர்யா அவர்கள் நேற்று ஒரு படத்துக்கு போயிருந்தோம் குக்குன்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து அந்த அது ப்ரமோஷன் வந்து பெரிய பல கோடிக்கு அது வந்து சமம் அந்த விளம்பரம் வந்து அவங்க ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டாங்க ஒரு படத்தில்ன்னு சொல்லும்போது அது பல கோடிக்கு சமம் ஸோ அந்த ஒரு மனப்பான்மை வந்து எல்லா நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும்